ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சிவாவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி, அதாவது டி நகர் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கடந்த 15 வருடங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற வேட்பாளர்கள் தான் இங்கே வெற்றி பெற்று, அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த சூழலில் டி நகர் பகுதி அடிப்படை வசதிகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, அல்லது இன்னும் நிறைய அடிப்படை வசதிகள் இங்கே செஞ்சு தரணுமா, இது போன்ற பல்வேறு கேள்விகளை நம்ம பொதுமக்கள்கிட்டையும் தொகுதி வாசிகள்கிட்டையும் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டீனர் பஸ் ஸ்டாண்டு தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உட்கார கூட இடம் கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, உட்காரத்துக்கு சேர் கிடையாது, ஒரு அடிப்படையான ஒரு சின்ன விஷயம் பாத்ரூமே கிடையாதுங்க. டி நகரில் சுற்று வட்டார பகுதியை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரி டி நகர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் சொல்ல தான் எங்களுக்கே தெரியும். 15 வருஷமாக வந்து ஏடிஎம்கே தான் இந்த ஆட்சியில் இருக்குது. அப்போ பண்ணாதானே இப்போ பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல இந்த காவா போகுது இல்லைங்க பாருங்கள், அந்த காவா இருக்குது, அதில் வந்து மயத்தண்ணியும் வந்து ஒரு டைமில் ரிட்டர்ன் ஆகி வெளியே வருது, கார்பரேஷன் வாட்டர் உள்ளே போகாது, வெளியில் தான் போகும். கவர்மெண்ட்டில் வந்து ஃபண்டு எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே டெவலப் பண்ணல. டி நகரை பொறுத்தவரை நடப்பாதைக்கும் சங்கம் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கல இந்த கவர்மெண்ட். கொரோனா காலத்தில் ஒரு விஷயம் கவர்மெண்ட் இல்லை எங்களுக்கு கிடைக்கல. சார், இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் கடந்த 15 வருஷமாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அல்லது இன்னுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடிப்படை வசதி நிறைவேற்றலை சார். டீனர் பஸ் ஸ்டாண்டு தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உட்கார கூட இடம் கிடையாது, ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டான வெம்மலே வேஸ்ட்டு. இருந்தாலும் பாருங்கள், ஒரு கழிப்பிட வசதி கிடையாது, ஒரு டி நகரில் சுற்று வட்டாத பகுதியை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. சிறு வியாபாரிகளை ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. ஆமாம், இங்கே சொல்கிறதுக்கே வெக்கக்கேடாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் சார். இப்போ அடிப்படை வசதின்றதே வந்து நிறைவேற்றி கொடுத்தாலும் நீங்கள் சொல்லும்போது தான் நாங்கள் அதை பற்றியே பேச வரோம். ஏன்னா இங்கே சுத்தமாக 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ டி நகர் அதே நிலமையில தான் இங்கே இருக்குது. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி முதலமைச்சர் கூட வந்து சிங்கப்பூர் மாதிரி டி நகர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் சொல்ல தான் எங்களுக்கே தெரியும். ஸ்மார்ட் சிட்டினா பாண்டி பஜாரில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, உட்காரத்துக்கு சேர் கிடையாது. ஒரு 1000 பேர் ஒரே டைமில் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தால் பஸ்ஸில் தான் ஏறி உட்காரணும். எங்கேயுமே இடம் உட்காரத்துக்கோ நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. ஏன்னா ஒரு ஷெட் கூட கிடையாது இங்கே. ஒரு அடிப்படையான ஒரு சின்ன விஷயம் பாத்ரூமே கிடையாதுங்க. ஒரு 100 பேர் வந்து ஒரு யூரின் போனால் கூட வெளியில் தான் போகணும், வெட்ட வெளியில் தான் போகணும். ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, எந்த ஒரு சேர் கேஸ் கிடையாது, உட்காரத்துக்கு இடம் கிடையாது, எந்த வசதியுமே. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்ததோ அதே நிலமையில் தான் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. டி நகரில் எந்த அடிப்படை வசதியுமே வந்து டெவலப் பண்ணல. 365 நாளும் நிறைய ஜனம் வந்திருக்கும். அது தீபாவளி டைம்லாம் நிற்க முடியாது, கால் வைக்க கூட இடம் இருக்குது, அந்த அளவுக்கு ஜனம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரெயினை விட்டு வந்தாலும் சரி, பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தாலும் சரி, டாய்லெட் வசதி இங்கே இல்லை சார். 10 வருஷமாக இந்த அரசாங்கம் இருக்குது, எடப்பாடி ஆட்சி இருக்குது, பட் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த கொரோனா டைமில் வந்து இதில் நிறைய பேர் நடக்கக்கூடாது, தனியாக பிரித்து போகணும் அப்படின்னு என்னென்னவோ பண்ணாங்க, போலீஸ் வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் எதுவும் அதனால் சரியான முறையில் கொண்டு வர முடியல. ஏன்னா அந்த வசதி எந்த வாய்ப்பும் இங்கே வசதியும் இல்லை. பார்க்கிங் வசதியும் கிடையாது, பாத்ரூம் போகிற வசதியும் கிடையாது. இதனால் பயணிகளும் சரி, அதாவது ஆனந்தர் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கணும் மட்டும் வந்து துணி எடுக்கிறதில்ல, ஊர்லேருந்து வரவங்களாம் ஒரு விழா மாதிரி ஒரு டூர் மாதிரி வந்து எல்லா கடையும் பார்த்து சரவணா சுவச்சேத்தனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான வசதி ஒன்று கழிப்பிடும், இரண்டாவது பார்க்கிங். அதை ரெண்டை தவிர இங்கே சாப்பிட்லாம், செலவு பண்ணலாம், எவ்வளோனா இங்கே எத்தனை பணத்தை செலவு எத்தனை கோடி எத்தனை செலவு பண்ணலாம், அந்த அளவுக்கு ஏற வசதி இருக்குது. ஆனால் வண்டி எத்தனை ஊர் பார்க்கிங்க்கோ சாப்பாடு வசதி இருக்குது, பட் இந்த பாத்ரூம் வசதி இல்லை. இதே அவங்களாம் பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த சேவகம் 10 வருஷமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் தான் இருக்கார் எம்எல்ஏ ஆஃபீஸு, ஆனால் பக்கத்தில் இருந்தும் இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இது அடுத்த ஆட்சி அது வரணும் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லாயிருக்கும். திமுக சார்பாக நிறைய போராட்டம் நடந்திருக்கு, ஆனால் ஆளுங்கட்சியால் நம்ம எதிர்கட்சி ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்து ஆளுங்கட்சியை வந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும், கண்டிப்பாக செய்வார். இந்த தொகுதியோட எம்எல்ஏவை நிற்கிற அண்ணன் ஜெய கருணாநிதி அவர்கள் நிறைய அதிகமாக செய்வார் நம்பிக்கை இருக்குது. 15 வருஷமாக வந்து ஏடிஎம்கே தான் இந்த ஆட்சியில் இருக்குது. அப்போ பண்ணாதானே இப்போ பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாறிச்சுன்னா கண்டிப்பாக டிஎம்கே வந்துன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அவங்களால தான் பண்ண முடியும். இத்தனை வருஷமாக பண்ணாத ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ புதுசாக திருப்பி வந்தாலும் 3 வாட்டி அவங்க தான் நின்றுறாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. டிஎம்கே வந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க, அது ஒரு நம்புறேன். பொதுவாக அந்த டி நகர் பகுதி அப்படின்னாலே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசு இடமாக இருக்கட்டும், இல்லை வேறொரு இடமாக இருக்கட்டும், இங்கே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்புகளை போக்குவதற்கு, அதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த ஆளும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்கிரமிப்பு அகற்றன்ற பேரில் ஒரு ரெண்டு இதை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க சார்.
மத்தபடி இவங்க வந்து எல்லாமே இவங்களோட எப்படி சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் தான் சார் இவங்களோட ஆளுங்க தான் ஆக்கிரமிப்பே பண்ணிருப்பாங்க அது நம்ம அத சொல்ல நமக்கு சரியா வராது அது ஏன்னா நம்ம அவங்கள பத்தி குறை சொல்ற மாதிரி இருக்கும் எது டெவலப்மென்ட்னு எதுமே கிடையாது சார் இவங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கிடையாது கவர்மெண்ட்ல வந்து ஃபண்ட் எல்லாம் இது பண்ணனும்னு சொல்லி சொல்வாங்க ஆனா எதுமே டெவலப் பண்ணல டி நகர் பொறுத்தவரை டி நகர் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு இந்த தெருல குப்பை தொட்டி மட்டும் தான் பிரச்சனையா இருக்கா இல்ல இத தாண்டி வேற ஏதாவது அடிப்படை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இந்த தெரு பொறுத்தவரைக்கும் குப்பை தொட்டி வந்துதான் இந்த இடத்துல அந்த காவா போகுது இல்லங்க பாருங்க அந்த காவா இருக்கு அதுல வந்து மய தண்ணியும் வந்து ஒரு டைம்ல ரிட்டர்ன் ஆகி வெளிய வருது கார்ப்பரேஷன் வாட்டர் உள்ள போகாது வெளியில தான் போகும் அதெல்லாம் கம்ப்ளைன்ட் பண்ற நேரத்துல வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஆனா ஒரு டைம்ல அதே மாதிரி வந்துட்டு தான் இருக்குது இங்க நிறைய நடைபார பாதை வியாபாரிகள் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நிறைய பேர் கடை போட்டுருக்காங்க இதெல்லாம் ஏற்புடையதா இருக்கா இல்ல இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது தனியாங்க இடம் ஒதுக்கி கொடுக்கிற மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு பாண்டியபாதையில் பண்ணி கொடுத்தாங்க இதில் பண்ணி தரேன்னு இது வரைக்கும் பண்ணல எல்லாருமே நடப்பாதை 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 நடப்பதற்கே நடப்பாதை நடப்பதற்கேன்னு அலோன்ஸ் பண்ணதோடு சரி ஆனால் நடப்பாதையில் தான் எல்லாரும் கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணித்தரல ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சங்கம் வேறு இருக்குது நடப்பாதைக்கும் சங்கம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கல இந்த கவர்மெண்ட் இதே ஏடிஎம் காலங்க வந்தால் ஏன் கடை போகிறீங்க அதெல்லாம் மாமூல் கேட்கறது இதே வழக்கமாக பண்ணுறது இங்கே இதே டிஎம்கே வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நடைமுறை இது நடப்பாதையில் வியாபாரம் பண்ணாலும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் டிஎம்கே ஆச்சு டிஎம்கே வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்களில் கூட ஆட்டோ டூ வீலர் சைக்கிள் கார் இது எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த வாகனங்கள் நிறுத்துறதுனால எல்லா தெருவுமே ஒரு மிகுந்த நெருக்கடிக்குள்ளாரதையும் நம்மளால் உணர முடியுது கொரோனா காலகட்டங்களில் பல மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்க அந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்க என்ன உதவி செய்யுமா ஒரு 1000 ரூபா பணம் போட்டாங்க அதான் அந்த 1000 ரூபா வச்சு சாப்பிட முடியுமா இவங்க சாப்பிட முடியுமா சொல்ல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி பருப்பு வாங்கி சாப்பிடவும் முடியாது மெயின் வந்து இந்த டீனரில் வந்து பச்சை சேரியா ஒரு பாத்ரூம் போகிறது கூட ஒரு வசதியான இது கிடையாது பாருங்கள் ஒரே டிராஃபிக் டூவீலர் விட்டுடுறாங்க ஒரு பார்க்கிங் வசதி கிடையாது இப்படி இருந்தால் நாங்களாம் எப்படி எங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வாழ்க்கை கிடையாது சொல்லுங்கள் வியாபாரம் ஒரு நாளைக்கு இருக்குது ஒரு நாள் இல்லாமல் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் பார்த்து ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொரோனா காலத்தில் ஒரு விஷயம் கவர்மெண்ட் இல்லை எங்களுக்கு கிடைக்கல அது எங்களுக்கு கார்டு இருக்குது ஐடி கார்பரேஷன் கார்டு இருக்குது கார்டு மூலியமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுனாங்க இந்த பேங்க் ஐடி எல்லாமே அனுப்பிச்சு விட்டோம் ஆனால் காசு வரல அக்கௌண்ட் காசு வரல ஒரு சில பேருக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு காசு ஒரு பைசா கூட அரசாங்கத்துலலாம் வந்து நாங்கள் லாபமே பெறலை நாங்கள் அரசாங்கத்தில் வந்து ஒரு பைசா கூட வருமானம் எங்களுக்கு வரல நாங்கள் லாக்டவுன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கு முன்னாடி கடை போட்டு நாங்கள் ஒன்று சம்பாதிக்கணும் ஆனால் முன்னாடி வியாபாரம் இப்போ எங்களுக்கு கிடையாது முன்னாடி வியாபாரத்தில் கால்வாசி கூட இல்லை ஏதோ ஒன்று வீடு சில கொடுத்த அவ்வளோதான் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் சிட்டிங் எம்எல்ஏவே அதிமுக சார்பாக மீண்டும் போட்டியிடுறாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் ஜே கருணாநிதி அவர்கள் போட்டியிடுறாரு திமுக வேட்பாளர் என்ன உறுதிமொழி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா என்னுடைய சொந்த தொகுதி நிதியின் மூலமாக அவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நிஜமாவே சாதியப்படும் நினைக்கிறீங்களா அவரால் செய்ய முடியும் நினைக்கிறீங்க செய்ய முடியும் சார் அவரால் ஏன்னா அவர் எங்கள் கூட வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் எங்கள் தொகுதி வேட்பாளர் அவர் அதனால் எங்களோட கஷ்டம் அவருக்கு புரியும் நாங்கள் போய் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் போய் பேசலாம் அவர்கிட்ட நேராக போயிட்டு அதனால் வந்து அவர் கண்டிப்பாக எங்களுக்காக செய்வார் இது மட்டும் இல்லை இன்னும் கூட நிறைய செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இவர் 10 வருஷமாக எங்களுக்கு எதுவும் செய்யலை இப்போ வரப்போகிற 5 வருஷம் புதுசாக ஒரு வேட்பாளர் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இப்போ இவர் நல்லா செஞ்சுருந்தார்னா நம்ம அவரை பற்றி கேட்க போகிறதில்ல ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கும் இந்த மாதிரி நன்மைகள் செய்கிற ஒரு எம்எல்ஏ தேர்ந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு டி நகர் சட்டமன்ற தொகுதியை தான் முழுசாக நம்ம சுற்றி வந்திருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் மட்டுமல்லாது இங்கே வந்து போகக்கூடிய பொதுமக்கள் உட்பட நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா அல்லது இன்னும் நிறைய அடிப்படை வசதிகள் தேவைப்படுதான்னு நம்ம பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தோம் நிறைய பேர் நிறைய குறைகளை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த குறைகள் எல்லாமே வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள அரசாங்கம் இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார்களே ஆனால் இந்த தொகுதி மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்